ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ ஆட்டோ ரிக்ஷா. இப்போ ரீசெண்டாக ஆட்டோ எக்ஸ்போவில் லான்ச் பண்ண வண்டி தான் இது. நல்லா மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜாயி ரிக்ஷான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ தான். ஆனால் இதை பார்க்க அப்படியே பெட்ரோல் ஆட்டோ மாதிரியே தான் லுக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 120 to 150 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா இதில் வந்து 3 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் இருக்குது. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. சிமிலராக பஜாஜி ரியர் இன்ஜின் ஆட்டோ மாதிரி தான் இருக்குது லுக் எல்லாமே. பேட்டரி 6 வோல்ட் 100 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்க ஒரு சாதாரண ஆட்டோ மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, கிரேடபிலிட்டி 7 டிகிரி வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல மலையோரத்தன்மை வந்து நல்லாவே இருக்குது இதுக்கு. ஸோ கிளியர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாய் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2 இண்டிகேட்டர் வந்துடுது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒய்டு விண்ட்ஸ்க்ரீன், அதாவது விண்ட்ஷீல்டு வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வைப்பர் எல்லாமே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் ஆட்டோவில் இருக்க மாதிரி தான் எல்லாமே லுக் எல்லாம் இன்டீரியர் எல்லாமே இருக்குது பக்காவாக. டிஜிட்டல் மீட்டர் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டியரிங் இது அப்புறம் க்ளோவ் பாக்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. லாக்கபிள் க்ளோவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வண்டியில் இன்டீரியர் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அது ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டியரிங் அப்புறம் சிங்கிள் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து. அது மட்டும் இல்லை, வண்டியில் வந்து எல்லா கலர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் அண்டு எல்லோ இதில் இருக்குது. அப்புறம் D+3 சீட்டிங் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா இதில் ஸ்பேசியஸாக இருக்கிறது தான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நார்மலான ஆட்டோவில் இருக்க மாதிரியே தான் இந்த ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்பவே. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தோன்னா இதில் லெக் ரூம் ஹெட் ரூம் எல்லாமே மோர் கன்வீனியன்ட், ரொம்ப வசதியாக இருக்குது. கால் நீட்டுற மாதிரியும் ஹைட்டு இது எல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சேஃப்டிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கனால ஹீட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் லுக்கை பார்த்தாலுமே நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போதே. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து BLDC மோட்டார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வண்டியில். மெயினாக பார்த்தோன்னா இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கு. டயர் சைஸ் வந்து 8 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் கலர் இருக்குது, அதே மாதிரி ப்ளூ கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ப்ளூன்னு சொல்லும்போது நமக்கு எலக்ட்ரிக்குங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இந்த எல்லோவை பொறுத்தவரை உடனே பண்ண முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. இதில் கலர் ஆப்ஷன் ரெண்டுமே வர்றது சூட்டபுளாக இருக்குது எல்லா ரோட் கண்டிஷன்ஸுக்குமே. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. லித்தியம் மேக்னீஸ் கோபால்ட் பேட்டரி பேக்கு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ மாடர்ன் இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பேட்டரி. இது வந்து ஹீட்டே ஆகாது. ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோன்னா 2.8 லேக்ஸில் தான் கிடைக்குது. இந்த விஷயம் என்னென்னா இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சார்ஜிங் ரொம்ப குறைந்த மின்சாரம் தான் செலவாகும். இதனால் நிறைய லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.